الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه، صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, இஸ்லாமிய வரலாற்று தொடரில் நாம் தபை தாபியங்களுடைய வரிசையில் உலகம் அறிந்த அறிவு பொக்கிஷமான இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய தொடரை நாம் கடந்த வாரம் பார்த்தோம். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய தொடரை இன்றும் நாம் தொடர்கின்றோம். கல்வியை தேடுதலில் எந்த அளவிற்கு கல்வியை தேடியவர்களும் அதே சமயம் அந்த அளவிற்கு கல்வியின் ஞான பொக்கிஷமாக திகழ்ந்தவர்களும் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இதனால் மக்களிடத்திலே அவர்களுக்கு அதிகமான செல்வாக்கு. எங்கு பார்த்தாலும் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹினுடைய புகழ் பரவிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில், புகழ் பரவுவது என்றாலே பொறாமைக்காரர்களும் இருப்பார்கள். எனவே பொறாமைக்காரர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்களிடம் மக்களுடைய செல்வாக்கை இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி ரொம்ப திரட்டி வச்சிருக்காங்க, எனவே அவர் ஆட்சியை பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, எனவே எச்சரிக்கையா இருங்கள் என்று ஹாரூன் ரஷீதிடம் என்ன செய்தாங்க, போட்டுக் கொடுக்கிறாங்க. ஹாரூன் ரஷீத் ஒரு நியாயமான மனிதர், இமாம்களோடு அறிஞர்களோடு தொடர்பு வைத்து மார்க்கத்தினுடைய முறைப்படி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியாளர் தான் ஹாரூன் ரஷீதினுடைய ஆட்சி. இருந்தாலும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு மக்களை புரட்சி செய்கின்றார் என்ற காரணத்தினால் அது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டுகிட்டே இருக்கு. எங்கு போனாலும் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி பேர் தான். எனவே இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு வாங்கன்ட்டான். மாமன்னர் ஹாரூன் ரஷீது முன்னாலே இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி கொண்டு வரப்படுகின்றார்கள். அந்த அவையில் அபூ ஹனீஃபா இமாமுடைய மாணவர்களான இமாம் முகமது ரஹமத்துல்லாஹி அலை, இமாம் யூசுப் ரஹமத்துல்லாஹி அலை அவங்கெல்லாம் அந்த அவையில் ஹாரூன் ரஷீதுடைய அவையில் உள்ளவர்கள். அவர்களுக்கு தெரியும் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் புரட்சிக்காரர் அல்ல, அவர் ஒரு கல்விமான் என்று தெரியும். ஆனால் மன்னரிடம் அதை இவங்க சார்பில் சொன்னா ஷாஃபி இமாமுக்கு சப்போர்ட்டா பேசுறேன்னு சொல்லிடுவாங்க. எனவே நாம் ஷாஃபி இமாம் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய கல்வித்திறனை நாம் வெளிப்படுத்தி அரசரிடம் இவர் கல்விமானே தவிர புரட்சியாளர் இல்லை என்பதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும் என்று அவங்க சொல்லாம இருக்கிறாங்க. எனவே மன்னரிடம் வரவழைக்கப்பட்ட இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அவரிடம் ஹாரூன் ரஷீது கேள்வி கேட்கிறார். மன்னருக்கு என்ன பெருசா ஒன்றும் கேள்வி கேட்க தெரியாது. கேள்வி கேட்பதற்கும் ஒரு ஞானம் வேண்டும் அல்லவா? சூரத்துல் ஃபாத்தியாவில் எத்தனை எழுத்துன்னு கேட்டார், எத்தனை ஹர்ஃபுகள் என்று கேட்கின்றார். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி சொன்னாங்க, பிஸ்மியை சேர்த்தா பிஸ்மியை சேர்க்காமலா, பிஸ்மியை சேர்த்து இத்தனை, பிஸ்மியை சேர்க்காமல் இத்தனைன்னு பதில் சொன்னாங்க. ஏன்னா ஷாஃபி மதாபில பிஸ்மி அல்ஹம்து சூராவோட ஒரு வசனம், பிஸ்மியோட சேர்த்து தான் ஷாஃபி மதாபில ஓதணும். இப்ப மன்னருக்கு அந்த விடை வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. உடனே சொல்லிட்டு யோசிக்க கூட இல்லையே. அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறாரு, இரவில் இறங்கிய திருவசனம் இறைவசனம் ஒன்று சொல்லுங்க அப்படின்னு. இப்ப ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அவர்கள் இரவில் இறங்கிய வசனம் மக்காவில் இறங்கியதா மதீனாவில் இறங்கிய ஆயத்து வேணுமா, முஸ்லீம்களை பற்றி கூறக்கூடிய இரவில் இறங்கிய வசனம் வேணுமா, முஸ்லிக்களை பற்றி கூறிய வசனம் வேணுமா, முனாஃபிகளை பற்றி கூறிய வசனம் வேணுமா, அல்லது பொதுவாக மக்களுக்கு சொல்லக்கூடிய வசனம் வேணுமான்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆயத்தை சொன்னாங்க. இது இரவுல ஆயிரங்கிற ஆயத்து, இது முஸ்லீம்களை பற்றி உள்ளது, முஸ்லீம்களை பற்றி உள்ளது, முனாஃபிகளை பற்றி உள்ளது, இது மக்காவில் இறங்கினது, இது மதீனாவில் இறங்கின உடனே
மன்னர் வாயை அடைத்து போயிட்டார். எனவே அவர் என்ன செய்தார்னா, இமாம் முகமது ரஹமத்துல்லா அலை யூசுப் ரஹமத்துல்லா அலை அங்க இருக்கிறாங்க, அவர்கள் ஹனஃபி இமாமனுடைய மாணவர்கள், மிகப்பெரும் இமாம்கள் அவங்களும், அந்த அவையில் அவங்க வச்சிருக்காங்க. எனவே ஹாரூன் ரஷீத் தன்னால கேள்வி கேட்க முடியாது என்று முகமது ரஹமத்துல்லா அலை நீங்க கேளுங்க கேள்வி என்று அந்த வாய்ப்பை தான் முகமது ரஹமத்துல்லா அலை அவர்களும் யூசுப் ரஹமத்துல்லா அவர்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கேள்வி கேட்டு இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாவினுடைய அறிவு திறனை வெளிப்படுத்தி அவர் நல்ல மனிதர் என்பதை நிரூபிக்கிறத இவங்க ரெண்டு பேரும் நோக்கம். கல்வியாளர்களுக்கு மத்தியில் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஹசத் இல்லை, அதுதான் இமாம்கள். எனவே அவர்களை இமாம் அபூ ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் முகமது ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் கேள்வி கேட்கின்றார்கள். ஒரு அதாவது கற்பனையான ஒரு கேள்வி, ஆனா அதுக்கு மார்க்கத்தில் ஒரு விடை இருக்கும் அல்லவா? ஒரு பெரித்தம்பளத்தை ஒருவர் வாயில வச்சிருக்கிறார், பாதிய வாயில வச்சிருக்கிறார், மனைவிட்ட சொல்றார், இந்த பழத்தை நான் முழுங்கினாலும் நீ தலாக், பழத்தை நான் துப்பினாலும் நீ தலாக். இப்ப என்ன செய்யணும், தலாக்கு நிகழாம என்ன செய்யணும் என்று சொன்னவுடன் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி சொன்னாங்க, பாதி பழத்தை அவர் தின்றணும், பாதி பழத்தை துப்பிடணும். அப்போ பழத்தை தின்றதாகவும் ஹுக்கம் வராது, முழு பழத்தை தின்றதா தானே தலாக்கு, முழு பழத்தை துப்பினா தானே தலாக்கு, இப்ப ரெண்டுமே இல்லை, தலாக்கு நிகழாது என்று இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விடை சொன்னதாக பார்க்கணும். இன்னொன்று, இதெல்லாம் கற்பனையாக அவங்க கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கு மார்க்கத்தில் விளக்கம் இருக்கு. ஒரு கணவர் வந்து ஒரு பார்சலை கொடுக்கிறாரு, மனைவிட்ட கொடுத்து இந்த பையை பிரிக்காமல் பொருளை எடுக்க வேண்டும், அப்படி பையை பிரிச்சோ பிரிக்கவும் கூடாது, பொருளையும் வெளியே எடுக்கணும், அப்படி இல்லைன்னா நீ தலாக்கு. அந்த மனைவி எடுத்துட்டான், பையை பிரிக்காமலே எடுத்துட்டான், எப்படி எடுத்தார் என்று கேட்கப்படுது. இப்ப ஷாஃபி ரஹமத்துல்லாஹி சொன்னாங்க, அந்த பைக்குள்ள இருந்தது ஒன்று உப்பாக இருக்கணும் அல்லது சீனியாக இருக்கணும், தண்ணியில போட்டா பிரிக்காமலேயே அந்த பொருள் வெளியிலே வந்துவிடும் என்று சொன்னார். அப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க, அப்ப அரசர் ஒவ்வொன்றையும் பார்த்து ஆச்சரியப்பட்டுகிட்டே இருக்காரு, யோசிக்கவெல்லாம் இல்லை, அவங்க கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்றாங்க. ஒருவர் தொழுகை நடத்தி கொண்டிருக்கின்றார், வலது பக்கம் சலாம் கொடுக்கின்றார், அவங்க மனைவி விவாகரத்தாயிடுறாங்க, இடது பக்கம் சலாம் கொடுக்கின்றார், அவருடைய தொழுகை முறிந்தது என்று கேட்கிறாங்க. அப்பொழுது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி சட்டத்தை, ஃபிக்ஹ் சட்டத்தை சேர்ந்த விஷயம், அதாவது அந்த இமாம் அவர்கள் திருமணம் முடித்த பெண் இருக்காள்ல, அந்த பெண் ஏற்கனவே திருமணம் முடித்து அந்த கணவன் காணா போயிட்டார். எனவே காணா போய்விட்டதனால் மறுமணம் காலி முடிக்கலாம்னு சொல்லி திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. இப்பொழுது சலாம் கொடுத்து பாக்குறாரு, அந்த முந்திய கணவன் முன்சஃபுல இருக்காரு வலது பக்கமா. அப்ப இவர்களுக்கு மத்தியில் உறவு இல்லை என்றால் இவங்களுடைய திருமணம் முறிந்துவிடும். உறவு இல்லை என்றால், உறவு இருந்தால் வேற சட்டம். இடது பக்கம் சலாம் கொடுக்கும் பொழுது அவருடைய சட்டையிலே நஜீஸை பார்க்கிறார், எனவே அவருடைய தொழுகை முறிந்து விடுகிறது என்று அவர்கள் சொல்றான். இருவரும் மது அருந்துகின்றார்கள், ஒருவருக்கு ஹத்த அடி மார்க்க தண்டன் இருக்குது இல்லையா, 40 கசை அடி கொடுக்க வேண்டும் என்று. மது அருந்துபவர்களுக்கு ஒருவருக்கு ஹத்து நிறைவேற்றப்படுகின்றது, ஒருவருக்கு ஹத்து நிறைவேற்றப்படல, ஏன் கேட்கிறாங்க. ஷாஃபி இமாம் சொல்றாங்க, ஒருவர் பெரியவர், ஹத்து இல்லை என்று சொன்னவர் சின்ன பையன், அந்த சின்ன பையனுக்கு ஹத்து கிடையாது என்று சொல்கின்றார். ஒருவர் தண்ணீரை அருந்திக் கொண்டிருக்கின்றார், பாதி தண்ணி அவருக்கு ஹலால், பாதி தண்ணி அவருக்கு ஹராம் என்று, அது எப்படி என்று கேட்ட பொழுது இமாம் ஷாஃபி மகன் குடிச்சுக்கிட்டே இருக்காங்க, அவருடைய பொன்னி மூக்கு உடைந்து அந்த ரத்தம் அந்த தண்ணீரை விழுந்து விடுகிறது, எனவே அந்த ரத்தத்தை விழுந்து அந்த தண்ணீரை குடிக்கிறது ஹராம் என்று சொல்றாங்க. இப்படி கேள்வி நிறைய போய்கிட்டு இருக்கு, தலை சுத்திர கேள்வியெல்லாம் இருக்கு. ஒருவர் தன்னுடைய மனைவியின் தாயை தன்னுடைய மகனுக்கு மனம் முடித்து வைக்கிறார்,
மாமியை மகனுக்கு மனம் முடித்து வைக்கிறார். தாய்க்கும் குழந்தை பிறக்குது, மனைவிக்கும் குழந்தை பிறக்குது, இந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில என்ன உறவு முறை வேணும்னு கேட்கிறார். யோசிச்சு பாருங்க என்ன உறவு முறை வேணும்னு. நல்ல சுத்தம். அப்ப இந்த பையன் இரண்டாவது பிறந்தவனுக்கு முந்தி மாமி பிறந்த மகனுக்கு மாமா முறை வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இப்படி பாகப்பிரிவினை சட்டமாகவும் நிறைய கேள்வி கேட்கிறாங்க. ஒரு பெண் ஒரு சொத்து 600 திருகம் இருந்தது, அந்த 600 திருகத்துல எனக்கு ஒரு திருகம் தான் கிடைத்தது வந்து சொல்றாங்க. அப்ப இந்த பெண்ணுக்கு ஒரு திருகம் கிடைக்க வேண்டுமானால் அவங்களுக்கு எத்தனை உறவு முறைகள் இருந்திருக்க வேண்டும், இது கணக்கு போட்டு பார்க்கணும். ஆனா உடனே பதில் சொல்றாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. இது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் திருப்பி கேட்ட கேள்வி. இது இந்த கேள்வி அவர்களிடம் திருப்பி கேட்ட கேள்வி. 600 திருகம் இருக்குது, அவங்களுடைய தாய் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, அந்த இறந்தவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறது. அப்ப அவங்களுக்கு 3/2 பேரும், தாய்க்கு 6/1 பேரும், மனைவிக்கு 8/1 பேரும், சகோதரர்கள் 12 பேர், சகோதரி 1, மிச்சம் இருக்கிறது 25 திருகம். 25 திருகத்துல 2 பங்குங்கிற அடிப்படையில 12 சகோதரர்களுக்கு 2, மிச்சம் 1 இந்த சகோதரிக்கு 1 போய் சேரும் சொல்லி இவர்கள் விளக்கம் சொன்னாங்க. முகமது ரஹமத்துல்லா அலி அவர்கள்ட்டே ஷாஃபி இமாம் ஓதி இருக்கிறாங்க, ஆனா அவர்களாலே இந்த கேள்விக்கு என்ன செய்ய முடியவில்லை, பதில் சொல்ல முடியவில்லை. இப்ப ஷாஃபி ரஹமத்துல்லா அலி அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது முகமது ரஹமத்துல்லா அலி வர்றாங்க. வரும்பொழுது பறவையை அதனுடைய கூட்டில் அதை சுதந்திரமாக இருக்க விடுங்கள் என்று ஒரு ஹதீஸ். ஹதீஸ்ல இப்படித்தான் இருக்கும், வெறும் இந்த வார்த்தை மட்டும்தான் இருக்கும், பறவைகளை அதனுடைய கூட்டில் சுதந்திரமாக இருக்க விடுங்கள். இது எதுக்கு சொன்னாங்க, ஏன் சொன்னாங்கிறது முகமது ரஹமத்துல்லா அலிக்கு விளங்கல. முகமது ரஹமத்துல்லா அலி அவர்கள் மூத்தவர்கள், ஷாஃபி ஹனஃபி இமாமுடைய மாணவர்கள் அல்லவா அவர், ஷாஃபி இமாம் அவர்கள் சின்ன வயசு. இந்த ஹதீஸ் ஏன் பறவையை அதனுடைய கூட்டில் சுதந்திரமாக விடுங்கள்ங்கிறதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு போது அந்த ஹதீஸ் இவங்க பாட்டை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. முகமது ரஹமத்துல்லா அலி அவர்கள் அதை கவனமாக கேட்கிறாங்க. ஷாஃபி இமாம் சொல்றாங்க, அந்த காலத்தில் அரபிகள் வந்து என்ன செய்வாங்கன்னா அதிகாலையில் பயணம் போவாங்க, பறவைகள்லாம் கூடுகள்ல இருந்து எழுந்துறதுக்கு முந்தி போவாங்க. அப்ப அவர்களிடம் ஒரு மூட பழக்கம் இருந்தது, கல் எடுத்து கூட்டுல எரிவாங்க. பறவைகள் வடக்கு திசையா போனால் அந்த பயணம் அவர்களுக்கு வெற்றியாக அமையும், வேற திசையில போனா வெற்றிய பயணம் போக மாட்டாங்க. அப்ப இந்த மூட நம்பிக்கையை ஒழிப்பதற்காக இந்த ஹதீஸ சொன்னாங்கன்னு சொல்லி அதனுடைய காரணத்தோட ஒவ்வொரு ஹதீஸுக்கும் ஒரு சபபு நுசுல் உண்டு. எப்படி குர்ஆன் ஆயத்துக்கு சபபு நுசுல் இருக்கிறதோ அது போன்று அந்த காரணத்தோடு சொல்லும்பொழுது முகமது ரஹமத்துல்லா அலி அவர்கள் இவருடைய அறிவாற்றலை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார். இவருடைய மாணவர்கள் எத்தனையோ பெரும் மேதைகள் இருக்காங்க, அவர்களில் ஒருவர் தான் இமாம் அஹமது ஹம்பல் ரஹமத்துல்லா அலி. அவங்களுடைய தகப்பனார் பேர் தான் ஹம்பல், அஹமது இபுன் ஹம்பல் தான், ஹம்பலி மதபுன்னு அப்படி பெயர் ஆயிடுச்சு. இவர்கள் இருக்கும் பொழுதே அவர்கள் சட்டங்களை எடுத்தாள ஆரம்பிச்சுட்டாங்க. அஹமது இபுன் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி பெரும் சூஃபியாக வாழ்ந்தவர்கள், ஆனால் கடுமையா இருக்கும், அவங்களுடைய மதபை பின்பற்றுவது கடுமையாக இருக்கும். நமக்கு சுன்னத்துன்னு இருக்கிறதெல்லாம் அங்க வாஜிபுன்னு இருக்கும், நம்மளுக்கு மக்ரூஹ்னு இருக்கிறது அவங்களிடத்துல ஹராம்னு இருக்கும். ரொம்ப பேணுதலாக இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த மதுகபை பின்பற்ற முடியும், அப்படி இருக்கும். அப்போ தொழுகையை விட்டவர்கள் காஃபிராகி விடுவார்கள் என்று அவங்க சட்டத்தில் இருக்கு. ஏன்னா ஹதீஸ் இருக்கு, மன் தரக்க சலாத்த ஃபகத் கஃபர, யார் தொழுகையை விட்டார்களோ அவர் காஃபிராகி விட்டார் என்று ஹதீஸ் இருக்கு. அந்த ஹதீஸை வச்சு இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லா அலி அவர்கள் சட்டம் எழுதியிருக்காங்க. ஷாஃபி இமாம் வந்து அப்ப இருக்கும் போதே தான் இது நடக்குது. ஷாஃபி இமாம் தன்னுடைய மாணவர் தானே, அஹமது இபின் ஹம்பல் ரஹ்மத்துல்லா அலி இங்க அப்படி சட்டம் எழுதியிருக்கிறது சரியில்லை, ஹதீஸ் இருக்குது. அப்ப ஹதீஸ் இருக்குது என்றால் அப்ப அதவர்களுக்கு செயல் நிதர்சனமாக விளக்கணும். அப்போ ஒருத்தர் காஃபி டாயிட் ஆயிருந்தா அவர் எப்படி இஸ்லாத்துக்கு வரணும்,
முகமது ரசூலுல்லாஹ் சொல்லி வரணும். இப்ப லா இலா இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டே ஒருத்தன் இருக்கிறான், சொல்லல. இப்ப இவன் நிலைமை என்ன? சரி, இப்ப காபிர் ஆயிட்டான்ல, இப்ப இவன் தொழுதா தானே முஸ்லீம். இப்ப இவன் தொழ வரும்போது காபிரா தானே இருக்கான். காபிர் எப்படி தொழுதா தொழுவ கூடும்? அப்படி இவங்க தன்னுடைய பேச்சினுடைய ஆற்றலால அதை விளக்கிறார்கள். அவன் சொல்றது புரிகிறதா? காபிர் ஆயிட்டான் அவங்க பத்துவா எழுதியிருக்காங்க. அப்ப காபிர் ஆயிட்டா திருப்பி தொழுது முடிச்சாதான் முஸ்லீம் ஆவாரு. இப்படி காபிர் எப்படி தொழ முடியும்? எனவே அந்த சட்டத்தை மாத்தி எழுதிட்டாங்க அம்மதி அம்பலாமத்துல. அதே போன்று ஜக்காத் வந்து சிறுவர்களுக்கு வாஜிப் இல்லைன்னு எழுதியிருந்தாங்க. இப்ப ஷாஃபி இமாம் அவர்கள் அந்த சட்டமும் சரியில்லை. ஜக்காத் என்பது ஆளை பொறுத்து நிர்ணயிக்கப்பட்ட சட்டம் அல்ல, பொருளை பொறுத்து. ஒருத்தன் மனநல பாதிப்பு இல்லாதவனா இருக்கிறான், அவனுக்கு தொழுவு கிடையாது. மனநலம பாதிப்புள்ளவனாக இருக்கிறான், அவனுக்கு தொழுகை கிடையாது. ஆனா அவனுக்கு ஏராளப்பட்ட சொத்து இருக்கு, அந்த சொத்திலிருந்து அவனுடைய பொறுப்புதாரர்கள் ஜக்காத்து கொடுக்கணும். எனவே ஆளை பொறுத்து ஜக்காத்து நிர்ணயிக்கப்பட்டது அல்ல, பொருளை பொறுத்து நிர்ணயிக்கக்கூடியது என்று அவர்கள் விளக்கினார்கள். அதையும் அவர்கள் மாற்றி. அப்ப இமாம்களுக்கு மத்தியில் ஈகோ இல்ல, சொல்வதை சரி என்று பட்டால் அவங்க என்ன செஞ்சாங்க, திருத்தி மாற்றி அமைச்சுக்கிறாங்க. ஆனா ஹதீஸ் இருக்குது, மந்தரக்க சலாத்த பக்கத்து கபர், அதுக்கு விளக்கம் சொன்னாங்க இமாம் ஷாஃபி ராமத்துல. தொழுகை எனக்கு வாஜிபே இல்ல, தொழுகையெல்லாம் ஒன்னும் கடமை கிடையாது. அப்படி நினைச்சு தொழுகையை ஒருத்தன் விட்டால் அவன் காஃபிர். தொழுக கடமை தான், நான் தொழாம இருக்கேன் அப்படின்னு சொன்னா காஃபிர் இல்ல. தொழுக கடமையே இல்ல, தொழுகையெல்லாம் என்ன கடமை, அதெல்லாம் ஒன்னும் கடமை கிடையாது அப்படின்னு சொன்னா காஃபிர் ஆயிடுவான். ஏனென்றா தொழுக கடமை என்பது குர்ஆனையும் ஹதீஸையும் மறுத்ததாக ஆகிவிடுதல்லவா. அப்படியாக இப்படி அவர்கள் தன்னுடைய அறிவு திறமையால் உலகமெங்கும் அவருடைய மதுஹபு பரவியது. குர்ஆன் படைக்கப்பட்டதா? படைக்கப்பட்டது என்ற அதுக்கு முந்தைய உள்ள கலீஃபாக்கள் வந்து இமாம்களை எல்லாம் பல விதமாக துன்புறுத்திருக்காங்க. இமாம்களுடைய ஏகோபித்த எல்லா இமாம்களுடைய கருத்தும் குர்ஆன் படைக்கப்பட்டதல்ல. அல்லாஹ்வுடைய சிஃபத்து படைக்கப்பட்டது கிடையாது. அல்லாஹ்வுடைய கலாம்ங்கிறது அல்லாஹ்வுடைய சிஃபத்து, பேச்சு. அப்ப அல்லாஹ்வோ எப்படி படைக்கப்படாதவனா இருக்கிறானோ அது போன்றுதான் அல்லாஹ்வுடைய கலாமும் படைக்கப்படாதது. அப்போ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட அவங்கள கூப்பிட்டு, மற்ற இமாம்கள்லாம் எதுக்காக நிறைய அடி வாங்கியிருக்கிறார்கள், சிறை தண்டனை அனுபவித்திருக்கிறார்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடம் குர்ஆன் கொடுக்கப்பட்டு இது படைக்கப்பட்டதா என்று கேட்டார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நாங்கள் ஹிக்மத்தா பதில் சொன்னாங்க, என் கைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடியது படைக்கப்பட்டது அப்படின்னா. கையில குர்ஆன் இருக்கு, கைகளுக்கு மத்தியில இருப்பது என்ன, பேப்பரும் அதுல உள்ள இங்கும், அதை அவங்க நியத்து வச்சுட்டாங்க, அது படைக்கப்பட்டதுதான். அல்லாஹ்வுடைய கலாம் என்பது வேற, அதை அறிவிக்கக்கூடியது தான் எழுத்து. அப்ப இதுல இருக்கிறது படைக்கப்பட்டது என்று அவர்கள் என்ன செய்தார்கள், ஹிக்மத்தான முறையில பதில் சொல்லி அதுல இருந்து தப்பிச்சாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். கவிதை எழுதுவதிலையும் பெரும் ஆற்றல் உள்ளவர்கள். வில் எறிவது, குதிரையேற்றம், இப்படி ஏராளமான எத்தனை எத்தனை கலைகள் இருக்கிறதோ அத்தனை கலைகளையும் படித்துவிட்டு அதிலெல்லாம் மனிதன் ஜெயிக்க முடியாதுன்னு அதை விட்டுட்டேங்க. அவ்வளவு கவிதைகள், அவருடைய கவிதைகள்லாம் நிறைய இருக்கு. இப்படி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கல்வியை தேடி பல்வேறு நாடுகள் பயணம் செய்தார்கள். நஃபீசத்திலும் சிரியா அலி அல்லாஹு தஆலா அவர்களிடம் தனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா அவங்கள்ட்ட போய் கேட்பாங்களாம், அவங்க அதை விட மேதையா இருந்திருக்காங்க. இவங்க ஆண் தானே பப்ளிக் வந்து நிறைய சேவை செய்ய முடியும். நஃபீசத்தில் மிஸ்ரி அவங்க ஒரு துறவி வாழ்வியோக்கை வாழ்ந்தவர்கள், அவர்களிடம் நிறைய சந்தேகங்களை இவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார். இவர்களுக்கு சுகவீனமாக ஆன பொழுது அவருடைய மாணவர்கள் ஒரு வைத்தியரை கூட்டு வந்தாங்க. அவர் ஒரு கிறிஸ்தவர். அந்த வைத்தியர் வந்து பார்த்து விட்டு மாணவர்களை தனியை கூப்பிட்டு, இமாம் வந்து ரொம்ப நாளைக்கு தாங்க மாட்டாங்கம்மா, அவங்களுடைய கடைசி காலம் நெருங்கிடுச்சு, எனவே வேண்டிய விரும்பியதை கொடுங்கன்னு சொன்னாங்க. இவங்க கடைசி காலத்துல உம்மு என்று ஒரு கிதாபு எழுதினாங்க,
ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட ஒரு கிதாபு. உலகம் முழுக்க அது எல்லா மதுஹபிலையுமே அதே பிரபல்யமானது. அந்த கிதாபை எழுதிக்கிட்டு இருப்பாங்க, அவர்களுக்கு மூல தொந்தரவு இருந்தது. மூலத்திலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்கும், பேனாவிலிருந்து இங்கு இங்கு வெளியாகுவது போல அங்கு ரத்தம் வடிந்து கொண்டிருக்கும். அவங்களுடைய கால் மோசாவிலே ரத்தம் நிறையக்கூடிய அளவுக்கு அப்படி இருந்து எழுதி 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 ஏராளமான கிதாப் எழுதியிருக்காங்க. எழுதி எழுதியே அவங்களுக்கு அந்த புவாசிர் என்ற மூல தொந்தரவு ஏற்பட்டதின் மூலமாகவே அவர்கள் என்ன செஞ்சாங்க. அதே மாதிரி மருத்துவ குறிப்பும் நிறைய எழுதியிருக்கிறாங்க. அவங்க ஒரு டாக்டர், ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு டாக்டர். இரத்த சோகைக்கு, இரத்த குறைவுக்கு வெந்தயத்தையும் தேனையும் கலந்து சாப்பிட்டால் இரத்த சோகை நீங்கும் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். பால் மீன் சாப்பிட்டு விட்டு பால் உடனே அருந்துவதால் தோல் சம்பந்தப்பட்ட ரோகங்கள் உண்டாகும் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னதுதான். இப்படி ஏராளமான மருத்துவ குறிப்புகள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வைத்தியர் வந்து நாடி பிடிச்சுதான் அப்ப பாப்பாங்க. நாடி பிடிச்சு பல்ஸ பார்த்து பல்ஸ் ரொம்ப இறங்கிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி அவர் போயிட்டாரு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மாணவரிடம் கேட்கின்றார்கள், வைத்தியர் என்ன சொன்னார் என்று. அப்ப நீங்க இறந்து போயிருவேன்னு சொல்ல முடியவா செய்யும், எனவே அவர்கள் இல்ல ஒண்ணு இல்லைன்னு மறைத்தார்கள். இல்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல இந்த மாதிரி பல்ஸ் எல்லாம் ரொம்ப இறங்கிடுச்சு, விரும்பியதை சாப்பிட கொடுங்கன்னு சொல்லிட்டு போனாரு, ரொம்ப நாளைக்கு தாங்காதுங்கிற மாதிரி சொன்னாரு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், அவர் என்னை நாடி உடைத்து பார்க்கும்பொழுது அவருடைய விரல் நாடியை வைத்து நான் பார்த்தேன், அவர் ரொம்ப இன்னும் மூன்று நாள்ல இறந்துருவாரு. நாங்கள் தன்னை நாடி உடைத்து பார்த்த வைத்தியரினுடைய பலசை ஷாஃபி இமாம் சொல்றாங்க, அவர் மூணு நாள் இறந்துட்டாரு, ஷாஃபி இமாம் அதுக்கு பிறகு ரொம்ப நாள் இருந்தாங்க. அந்த அளவுக்கு வைத்திய நிபுணத்துவம் உள்ளவர்கள் அவர்கள். தன்னுடைய 54வது வயதிலே அவர்கள் என்ன செய்யறாங்க, வஃத் ஆகின்றார்கள். மிசிறிலே அவர்கள் அடக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்படி ஏராளமான கல்வி சேவை கல்விக்காக இவர்களை பற்றி இமாம் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாடமாடையாக ஹதீஸில் ஷாஃபி இமாமாய் சொல்லியிருக்கின்றார். குரேஷியிலிருந்து ஒரு ஆலிம் தோன்றுவார், உலகத்தில் உள்ள கல்வியை பூரா சேர்த்து பிடிச்சு கொடுவார் அப்படின்னு சொல்லி இசாராவா அந்த ஹதீஸுக்கு இவர்கள் தான் என்று ஹதீஸ் விளக்க அளிக்கக்கூடியவர்கள் ஷாஃபி இமாமை குறித்து தான் அது என்று அவங்க சொல்றாங்க. எங்க பசராவுக்கு போயிருக்கும் பொழுது ஒற்றர்கள் இருப்பாங்கல்ல, சிஐடிகள், புதுசா ஒரு ஆள் இருக்காரு யாரு அப்படின்னு, நான் ஹிஜாசி, மக்காவாசிகள் ஹிஜாசி என்று சொல்லுவாங்க, ஹிஜாஸ் மலை அங்க இருக்கிறதுனால. எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, முத்தலிபி, இவங்க வந்து ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம். முத்தலிபி ஆளை பார்த்தா ஃபக்கீர் மாதிரி இருக்கிறாங்க, முத்தலிபிங்கிறது ரசூலுல்லாஹ் குடும்பமாச்ச, எனவே இவர் பொய் சொல்வாரோ என்று நினைச்சுக்கிட்டு இவரை கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அரசர் கேட்கிறாரு, அங்க உள்ள கவர்னர் கேட்கிறாரு, நீ எந்த குடும்பத்தை சேர்ந்தவன், முத்தலிபி, உன்னுடைய கோத்திரத்தினுடைய தலைமுறைய முத்தலிபு வரைக்குமாவது உனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. சுபஹானல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய வாப்பா, தன்னுடைய வாப்பாவுடைய வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் அந்த நசபு கோத்திரத்தை சொன்னார். அந்த அளவுக்கு அபாரமான ஆற்றல் அந்த நசபை சொல்லக்கூடியதில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் மிகவும் திறமை வாய்ந்தவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் அப்படி சொல்லுவோம், திறமை வாய்ந்தவர்கள். குறைந்தது நான்கு தலைமுறையாவது நாம தெரிந்திருக்கணும் நம்மளை பற்றி. நம்முடைய வாப்பா, நம்முடைய வாப்பாவுடைய வாப்பா, வாப்பாவுடைய வாப்பா, வாப்பாவுடைய அப்படி நான்கு தலைமுறைகள் நமக்கு சொல்ல தெரியணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைமுறைகளையும் நாம் அறிந்து கொடுக்கணும். குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அல்லிமு அவுலாதக்கும் ஹுப்புல் நபி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குழந்தைகளுக்கு முதல்ல பெருமானாரின் அன்பை கற்றுக்கொள்ளுங்க, நபியின் மீது அன்பு வைக்கிறது கற்றுக்கொள்ளுங்க, அப்பதான் குர்ஆன் குர்ஆனாக அவங்களுக்கு வரும் என்று சொன்ன. இப்படி ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய 54வது வயதில் அவர்கள் வஃபாத்தானார்கள். அவருடைய கல்வியை அல்லாஹ் பொருத்தி கொண்டு அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களை சேர்ப்பானாக. அவருடைய எலும்பிலிருந்து நமக்கும் அல்லாஹ் படிப்பினையை தருதருவானாக. வாஹில் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.